ஓம் சாய்ராம். பாபாவின் பக்தி உலாவில் உங்களுடன் இணைந்திருப்பது மரகதமணி. சாய்ராம் இப்பெயர் நம் வாழ்வில் ஏதேனும் ஒரு தருணத்தில், இடத்தில், நபர்களின் வழியாகவோ அல்லது புகைப்படத்தின் வாயிலாகவோ நம்மை வந்தடைந்திருக்கலாம். நம் பிறவியின் புண்ணியமான காலகட்டத்திற்கான முதல் படி அதுதான். ஆம் சாய்ராம், நம் வாழ்வில் இரண்டரக் கலந்து நீக்கமர எங்கும் நிறைந்திருப்பவர் சாய்ராமை வழிபடும் பக்தர்களுக்கு தேவைகள் என்பது எப்பொழுதும் இருக்காது. எவ்வளவு சத்தியமான வார்த்தை! நமது தேவைகளை ஒவ்வொன்றாக மிக அழகாக கால நேரம் பார்த்து பூர்த்தி செய்யும் மகான் அவர். சாயே நமது வாழ்வின் அனைத்துமாய் மாறிப்போகின்ற தருணங்கள் ஒரு நாளில் நடக்காது. அது படிப்படியாக நம் வாழ்வில் நடப்பது. நாம் எவ்வளவு தூரம் பாபாவின் மீது நம்பிக்கை, பக்தி, பொறுமை, நன்றி உணர்வோடு இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு அவர் மிக வேகமாக நம்மை வந்தடைவார். சாய் சச்சரிதத்தில் பாபா இவ்வாறு கூறுகிறார், எனது உண்மையான பக்தர்களை நான் வந்தடைய விமானமோ புகை வண்டியோ தேவையில்லை, உண்மையான அன்பு போதும் என்கிறார். ஆத்மார்த்த அன்பினால் எளிதாக பாபாவின் அருளை நம்மால் பெற முடியும். இந்தியாவில் எண்ணற்ற சித்தர்கள் இருந்துள்ளனர், அதில் பாபாவும் ஒருவரே. மற்ற சித்தர்களின் கொள்கைகளிலிருந்து பாபா முற்றிலும் வேறானவர். அது எப்படியான வேறுபாடு? சித்தர்களில் பாபா எவ்வாறு தனித்து நிற்கின்றார் என்பதை அடுத்த பகுதியான பாபாவின் பக்தி உலாவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஓம் சாய்ராம்.